ஹே ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் மாயா பிரதர் கிரியேஷன். நான் வந்துட்டு ஃபைனலாக ஹைதராபாத் வந்தாச்சு. நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் நான் ஹைதராபாத் போகிறோன்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்னா சொல்லியிருப்பேன், அங்கே உள்ள ரைஸ் வந்து நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே உள்ள ரைஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம ஊரில் பச்சரிசி இருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே நார்மல் ரைஸாகவே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன் அங்கேருந்து எல்லாமே கொரியர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் இங்கே உள்ள நார்மல் ரைஸ். இது வச்சு தான் இங்கே சமைப்பாங்க. ஆனால் இதை நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், பச்சரிசி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால தான் இது வந்து பாப்பாவுக்கு கொடுக்க முடியாது. ஸோ நமக்கே ஒவ்வொரு நேரம் இது புதுசாக சாப்பிடும்போது வந்து ஸ்டொமக் வலிக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் பாப்பாவுக்கு வந்துட்டு நான் அங்கேருந்தே கொரியர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே எல்லாருமே வந்துட்டு இந்த ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் நம்ம கிடைக்கிற இட்லி ரைஸு அதெல்லாம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. நார்மல் ரைஸு, இட்லி ரைஸ் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. எல்லாத்துக்குமே இந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இட்லிக்கு தோசைக்கு தனியாக ரைஸ் வச்சுருப்பாங்க, இட்லிக்கு ரைஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறதால நமக்கு செட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அங்கேருந்து ரைஸ் வந்துட்டு கொரியர் பண்ண விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவ்வளோதான்.